கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் அரசு டாஸ்மாக் கடைகளில் வேலை வாங்கி தருவதாக போலியான பணி நியமன ஆணை வழங்கிய ஏமாற்றியவரிடம் இருந்து பணத்தை பெற்றுத்தரக் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பிடம் புகார் மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் எரண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த எல்லப்பன் மகன் வினோத் என்பவர் கடந்த 2022 படித்துவிட்டு தனியார் கம்பெனியில் வேலைக்கு போகும் நபர்களை குறிவைத்து தனக்கு உரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகளை தெரியும் என கூறி கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் அரசு டாஸ்மாக் கடைகளில் அரசு வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஏராளமானவரிடம் 400,000 முதல் 500,000 வரை பணம் பெற்றுள்ளார். இதில் பணம் கொடுத்து பல மாதங்கள் ஆன பிறகும் பணிக்கான ஆணை வராததால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு சில பேருக்கு பதிவு எழுத்தாளர் பெயரில் பணி நியமன ஆணையை வழங்கியுள்ளார். இந்த பணி ஆணையை பெற்றவர்கள் கிருஷ்ணகிரி டாஸ்மாக் கடை மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுத்த போது அந்த ஆணை போலியானது என்று அதிகாரிகள் திருப்பி அனுப்பிவிட்டனர். இதனால் ஏமாற்றமடைந்த நபர்கள் மோசடி மன்னன் வினோத்திடம் சென்று எனக்கு வேலை வேண்டாம், பணத்தை திருப்பிக் கொடுங்கள் என கேட்டுள்ளனர். ஆனால் வினோத், பணத்தை கொடுக்க முடியாது, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என்று கொலை மிரட்டல் விடுவதாக வருவதாலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரையை நேரில் சந்தித்து அரசு வேலை வாங்கி தருவதாக ஒவ்வொரு நபரிடமும் இருந்து 500,000 வரை வாங்கி கொண்டு கடந்த 2 காலமாக பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றி வருகிறார். எனவே அரசு முத்திரையுடன் போலியான பணி நியமன ஆணையை வழங்கிய வினோத் என்பவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என புகார் மனுக்களை கொடுத்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில் வினோத் என்பவரிடம் தங்களிடமிருந்து ரூபாய் 500,000 கொடுத்தால் உடனடியாக வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறினார். இதனை நம்பி 100 மேற்பட்ட இளைஞர்கள் வட்டிக்கு வட்டி பணம் வாங்கி வினோத்திடம் கொடுத்தோம். பணம் கொடுத்தும் இந்நாள் வரைக்கும் அரசு பணியில் சேர்வதற்கான ஆணையை போலியாக அச்சடித்து வழங்கினார். அதனை கொண்டு பணி வழங்குமாறு கேட்டதற்கு இது போலியான ஆவணம் என்று தெரிய வந்தது. எனவே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் மோசடி செய்த வினோத்திடம் இருந்து பணத்தை வாங்கி தருமாறு கோரிக்கை விடுத்தனர். மேலும் இதே போன்று வினோத்திடம் மாவட்டம் முழுவதும் இருந்து 100 மேற்பட்டவர்கள் 500,000 முதல் 800,000 வரை அரசு வேலை வாங்கி தருவதாக பல கோடி வரை பணம் வாங்கி போலி ஆவணம் வழங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த மனுவில் இதுபோன்று எழுதப்பட்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமை என்ன என்று அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் தெரிய வருகிறது.